அட ஓகேன்றீங்களா போலாமா எங்க போறோம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பால்வடி மாவுல நான் உங்களுக்கு வந்து பூரி செஞ்சு காமிக்க போறேன் ரொம்பவே ஒரு ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சோ கண்டிப்பா உங்க வீட்ல வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து கம்பு வந்து இதனால நம்ம குருவி எல்லாம் ஓடிட்டு இருந்தோம் இல்லையா எனக்கு வந்து அந்த கம்பு வந்து அறுத்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு போய் டீ கொடுத்துட்டு அப்படியே தோட்டத்துல போய் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு அவ்வளவுதாங்க சோ இதுதான் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பால்வடி மாவுல பூரி எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தண்ணி விட்டு நான் லைட்டாக பசஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பால்வடி மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம் எந்த ரேஷியோவில் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு வந்து பால்வடி மாவு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பூரி வந்து உங்களுக்கு நல்லா வருங்க கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் பால்வடி மாவு வந்துட்டு முன்னாடியே கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அதாவது நம்ம கோதுமை மாவு போட்டு தண்ணி ஊற்றி பிசைகிறோம் இல்லையா அப்போயே கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம் நான் ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமையை எந்தளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாக வரும் அதனால் இன்னும் நிறைய அந்த பிசைகிறது வரும் இல்லையா அதனால் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று வாட்டி இந்த பால்வடி மாவு கூட்டி நான் வந்து பிசைகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா மாவும் கூட்டி கூட நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா சூப்பராக பஃப்னு வருவோங்க நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு உடனே நான் வந்து சுட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு பசங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது பால்வடி மாவில் வெல்லம் இருக்கிறதுனால லைட்டாக இனிப்பு இருந்துச்சு நீங்கள் வந்து இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அப்படியே வெறுமனே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து பால்வடி மாவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது அதெல்லாம் எதுவும் குடிக்கல அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பூரி கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க சார் குழந்தைங்கள்லாம் பூரி வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பூரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன் ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாரும் இந்த பால்வடி மாவு யூஸ் பண்ணி பூரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சுகமாக இருக்குன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இனிமேல் பால்வடி மாவு எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க மாதம் மாதம் பால்வடி கொடுத்தப்போ அப்படியே வச்சுட்டு அப்படியே தூக்கி விட்டுருவாங்க ஸோ அது மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க அதை வந்து தினக்குமே யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்துட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த மாவு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க இதே நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக ஏதாச்சும் ஒரு பொருள் விற்கிறாங்க ஏதாவது ஒரு மாவு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டுடுறோம் ஸோ வந்துட்டு இதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் கடையில் வந்துட்டு அவ்வளோ விலை கொடுத்த பொருளை விட இதுக்கு வந்து வேல்யூ ரொம்பவே அதிகம் ஸோ இனிமேல் கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பால்வடி மாவுலேயே அந்த தொட்டுட்டு நான் நல்லா இது பண்ணிக்கிறேன் உருட்டி எடுத்துக்கிறேன் ஸோ எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டேன் இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்குறப்போ செக்கடிச்ச எண்ணெயிலே நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் பொரிச்சு கொடுங்க ஸோ பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்ததுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கல ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சேன் அப்படின்னா நல்லா பஃப்னு வந்திருக்கும் ஸோ நான் உடனே இது பண்ணதால் லைட்டாக தான் பஃப்னு வந்துச்சு அதனால் நல்லா தான் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பால்வடி மாவில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நீங்களும் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ எப்படின்றத நான் தினக்கும் ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை அதை தொட்டுட்டு தான் நான் அது குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன் விரும்பினமும் சாப்பிட்லாம் ஆ எடுத்துட்டேன்டா இந்த சரண் பால்வடி மாவு கோதுமை மாவு என்ன இது
இந்த கர் குமரா தான் உண்மையே சொல்வான் எப்படிடா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு என்னதான் பிடிக்கும் அப்ப பாலடி மாவு செஞ்சு போட்டு சாப்பிடுங்க இது இல்ல கோதுமை மாவுல கொஞ்சம் பாலடி மாவு ஆட் பண்ணி எனக்கு